இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம குண்டாட்டம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மரம் செடி கொடிகள்லாம் பார்த்தா இல்ல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மரங்களை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது என்னன்னே தெரியாம இவ்வளவு நாள் வர நீங்களும் என்ன மாதிரி பிரியாணில போட்டு தாளிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ முழுசா பாருங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜாதி பத்திரி அவர் ஜாவித்திரின்னு சொல்றாங்க. இந்த ஜாதிக்காய் மரத்துல கிடைக்கிற இந்த பழத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள உள்ள சீடை சுத்தி அந்த லீஃப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஜாதி பத்திரின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூவை சுத்தி இருக்க இந்த பழத்தை நம்ம கடிச்சு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி புளிப்பான டேஸ்ட் வரும். இந்த ஜாதிக்காய் ஊருக்கு போறதுக்கு இந்த வெளியுள்ள பழத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மட்டும் முடியல, அந்த உள்ள இருக்க சீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு கீழ இருக்க டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஒரு நல்ல ரெமடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலா அந்த சீடு எடுத்து நம்ம கல்லுல உரசி தண்ணியை கலந்து கண்ணு கீழ போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் காணாம போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நுண்ணுடியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பை பை.